தமிழ் சினிமாவில் கடந்த காலமாக வரக்கூடிய எல்லா செய்திகளுமே வருத்தத்தை தரக்கூடிய செய்திகளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சத்யராஜ் அவர் மனைவிக்கு ஏற்பட்ட இந்த துயரத்தை நம்ம கேள்விப்படும் போதோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் கேட்கும் போதோ இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ நாள் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயக்குனர் விக்ரமனை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இயக்குனர் விக்ரமன் ஏன் தொடர்ந்து படம் பண்ணுறதே இல்லை, அவருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்டேட்டில் இல்லை, அதனால தான் படமே பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மீடியா நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு என்ன நடந்ததுன்னு போய் பார்க்கும்போதோ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி கிடைச்சிது. அவருடைய மனைவிக்கு வந்து கொடுத்த தவறான சிகிச்சையால் ரொம்ப நாளாகவே ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறாரு. அதுக்காக தன் வாழ்நாளில் வச்சுருந்த மொத்த பணத்தையும் தன் மனைவி செலவு செய்தும் வந்து அவரை வந்து சரியான முறையில் வந்து திரும்பவும் மீண்டு கொண்டு வர முடியாத ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தார். நாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப நாளைக்கு வந்து திரையுலகத்துக்கு தெரியாமலே வச்சுருந்தது. இதுதான் முக்கியமான காரணம். விக்ரமன் அவர்கள் தொடர்ந்து படம் இயக்காமல் அவர் மனைவி கூடவே இருந்துகிட்டு இருக்காரு. இவ்வளோ துயரமான நேரத்தில் நான் எப்படி ஒரு கதையை யோசிக்க முடியும், அந்த கதையை எப்படி நான் இயக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா தான் பல பேரோட முயற்சியாளர் அவருடைய மகனை வந்து ஹீரோவாக்கி பார்த்தாங்க. அதுக்கு பல இயக்குநர்களும் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி உதவியும் செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி சத்யராஜ் அவர்கள், சத்யராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் பார்க்கும்போதோ எப்படி இருக்கிறாரோ கேமராவுக்கு முன்னாடியும் சரி கேமராவுக்கு பின்னாடியும் அப்படி தான். கொஞ்ச நாளாகவே மீடியா தரப்பில் வந்து எல்லோரும் பார்க்கும்போது சத்யராஜ் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு, எப்போவுமே படத்தில் எப்படி நக்கலும் நையாண்டியாக இருப்பாரோ அதே மாதிரி தான் ரியல் லைஃப்லையும் இருப்பார், ஏன் இப்போலாம் அமைதியாக இருக்கார், கேமராவை ஆன் பண்ணால் மட்டும்தான் முகத்தில் சிரிப்போடு பேசுகிறாரு, அதுவும் பேசும்போது அந்த ஃப்ளோ வரவே மாட்டேங்குது, எங்கேயோ அவர் யோசனைலாம் வேறு இடத்துல இருக்குது, அதுக்கப்புறமா அமைதியாகிறாரு, என்ன தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு பேச்சு தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவர் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பேர் தான் மகேஸ்வரி, அவங்க வேறு யாருமே கிடையாது, அவருடைய மனைவி. ஆரம்ப காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி சத்யராஜெல்லாம் பெரிய ஹீரோவாகவும் வரல, உடனே அவருக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அவர் வந்து ஆரம்பத்தில் அரசியலில் இருந்தார்னா நீங்கள் நம்புவீங்களா? உண்மை அதுதாங்க. சத்யராஜ் அவர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு மருத்துவ குடும்பம், அவங்க அப்பா வந்து ஒரு மருத்துவராக இருந்தார். தன்னுடைய மகனையும் வந்து மிகப்பெரிய இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு தான் அவங்களோட அம்மா நினச்சிருந்தாங்க. ஆனால் நான் சினிமாவுக்கு போக போகிறேன்னு சொன்ன உடனேயே கோயம்புத்தூர் தான் அவங்களோட பூர்வீகம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இங்கே நீ வந்து பார்த்தனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், சினிமாக்கே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே அவங்க அம்மா முட்டுக்கட்ட போட்டுட்டாங்க. இருந்தாலும் தீவிர எம்ஜிஆர் பக்தராகவே இருந்துகிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்ட போது இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி நடந்ததை பற்றி. அந்த பிரச்சாரத்தை பார்த்த பிறகு தான் இவருக்கு பிரச்சார ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் சத்யராஜோட உண்மையான பேர் இது கிடையாது. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் பேர் வந்து சத்யா அப்படின்னு சொல்லப்படுது, சத்யபாமா அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த சத்யாவையும் இந்த ராஜையும் நினச்சி தான் சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த பேரே வைக்கப்பட்டது. அது வரைக்கும் இவரோட உண்மையான பேர் இதுவே கிடையாது. தீவிரமாக பற்று கொண்டிருந்தார் எம்ஜிஆர் மீது. முதன்முறையாக அவர் எங்கே பார்த்தார் அப்படின்னா தன்னுடைய சகோதரி திருமணத்திற்கு வந்து எம்ஜிஆர் வந்திருந்தார். இவரை பார்த்த உடனே இவரை பற்றி நிறைய கேள்வியெல்லாம் பட்டிருக்கார்ல, சொல் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு எதுவுமே வேணாம், உங்களோட தேக பயிற்சியை பற்றி நான் பல இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் அந்த கர்லா கட்டை இருக்குது பாருங்கள் அதை மட்டும் கொடுங்க நான் வச்சுக்கிறேன் உங்களோட நினைவாக இருக்கட்டும்னு சொன்னப்போ சிரித்தார். உடனே அந்த கர்லா கட்டையை கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறாரு, என்னோடய உடல்நிலையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இப்போ நான் வரைக்கும் ஆரோக்கியமே இருக்கேன், தினமும் தேக பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னா அது காரணமே எம்ஜிஆர் தான். எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருடைய தீவிர பக்தராகவே இருந்தார். அப்போ தான் தமிழ் சினிமாவில் அம்மாவுடைய பேச்சையே கேட்காம தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. அவருடைய முயற்சி வந்து பார்த்திங்கன்னா பலனளிக்கவே இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணியும் வந்து அவருக்கு தொடர்ந்து எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அப்போ தான் சிவகுமார் கிட்டே இவரை பற்றி ஒரு சில செய்தியெல்லாம் போது, இப்படி ஒரு நபர் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாரு, இங்கே வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறார், அவர் பல இடங்களை பார்க்குறார் இல்லையா, ப்ரொடக்ஷன்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சத்யராஜ் அவர்கள், கூப்பிட்டார் இங்கே வா உன்னுடைய ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா ஒரு மருத்துவர், உங்கள் அம்மா உன்னை வேறு மாதிரி நடக்கணும்னு ஆசைப்பட்றாரு, இந்த நேரத்தில் உன்னுடைய நேரத்தில் எதுக்கு இங்கே வீணாக செலவழிச்சிட்டு இருக்கிற, உன்னோடய ஃபேமிலியை போய் பாரு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அப்பவும் வந்து பேச்சை கேட்கவே இல்லை, தொடர்ந்து சென்னையில் இருந்தார். அப்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் தான் இவர் இங்கே தங்குவதற்கும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கேருந்து நீ தொடர்ந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு சத்யராஜை தேத்தி வச்சுருந்தார். கடைசியாக சின்ன சின்ன வேடங்கள்து மட்டும்தான் கிடைச்சிது, அதையும் வந்து ஏற்று நடிச்சிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ தான் சாவி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, அந்த படம் ஒரு வெற்றி பெறுது, அதில் இவர் தான் மெயின் லீட் அப்படின்றதுனால
அடுத்தடுத்து சின்ன சின்ன வேடங்கள் வருது. ஒரு பக்கம் வில்லன் தரப்பான வேடங்களும் வருது. இவர் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம முயற்சி பண்ணி கிடச்சிருக்கு இல்லையா, இதை நம்ம விடவே கூடாது, எந்த வேடம் கிடைச்சாலும் அப்படின்னு நடிச்சுக்கிட்டே இருந்தார். இவரோட வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை அப்போ தான் வந்தது. இவருடைய கல்லூரி தோழரான மணிவண்ணன் அவர்கள் அப்போ தான் தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களுக்கு வந்து கதைகள்லாம் எழுதி கொடுக்குறது இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் துணை இயக்குனராகவும் இருந்துகிட்டு இருந்தார். அப்போது சத்யராஜை வச்சு ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிறது அன்றைக்கே இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 24 மணி நேரம் ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து சத்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கிடச்சிருக்கோம். அந்த படம் வந்து சில உண்மை சம்பவங்களை வச்சு எடுத்த படம் அப்படின்றது. இப்படி ஒரு வில்லனை வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு, கொஞ்சம் கொடூரமாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் வேஷம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வெற்றியும் பெற்றது. அதுக்கப்புறமா தொடர்ந்து வில்லன் வேஷம் தான். இது வந்து இவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஒரே மாதிரியான வேஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து சொல்கிறாரு, நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அடுத்தடுத்து உனக்கு வந்து நிறைய ஹீரோ கமிட்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் பண்ணு, ஆனால் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கும், தமிழ் சினிமாவிலே முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் சொல்கிறாரு. அது வரைக்கும் மணிவண்ணன் கூட சில நையாண்டித்தனமான காமெடியான படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க எடுத்த திரைப்படத்திலேயே அமைதிப்படை திரைப்படத்துக்கு ஸ்கிரிப்டே கிடையாதுன்னு எத்தனை பேர் என்ன நம்புவீங்க. அந்த படத்துக்கு பெருசாக ஸ்கிரிப்டோ இருக்கெல்லாம் பண்ணவே இல்லை. இவங்க ரெண்டு பேர் பேசி அதை அப்படியே உருவாக்குனாங்க. அந்த கதையை உருவாக்கிட்டு அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலில் அந்த படம் வெளியாகி பெரிய அளவில் பரபரப்பு ஏற்படுத்திச்சு. 100 நாட்களுக்கு தாண்டி இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்தது. சத்யராஜ் எப்படி இவ்வளோ தைரியமாக ஒரு இந்த கதையை வந்து நடித்தார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஏற்கனவே அரசியலில் பல பேரை வெளுத்து வாங்கியிருக்கிறார் இல்லையா, அதனால தான் வந்து ரொம்ப தைரியமாக நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கிரிப்டே இல்லாத ஒரு படம் 100 நாளை தாண்டது முதல் முதல் அந்த படம் தான். அந்த படத்தில் வரக்கூடிய பல காட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. சத்யராஜ் மீது பல பேர் கோபமாக இருந்தாங்கன்னு கூட அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா சத்யராஜ் அவர்கள் தொடர்ந்து பல படங்கள், மணிவண்ணன் கூட கிட்டத்தட்ட ஒரு 25 படங்களுக்கு மேலே தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மணிவண்ணனுடைய இறப்பு தான் அவருக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு. அது வரைக்கும் சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருந்த சத்யராஜ் முகத்தில் வந்து வேறு ஒரு திரும்பவும் ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவம் வந்த பிறகு இவர் நடிப்பிலும் சில தேக்கங்கள் ஏற்பட்டது. மணிவண்ணனே நினச்சிக்கிட்டு சில படங்களில் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தவறான படங்களெல்லாம் ஒத்துக்கிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு படங்கள் போகலை. திரும்பவும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு சத்யராஜ் அவர்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி. பாகுபலி திரைப்படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய அளவில் பேர் ஏற்படுத்தி கொடுத்து இந்தியா முழுவதுமே சத்யராஜ் வந்து ஒரு பெரிய அளவில் பேர் எடுத்துட்டாரு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜோட கால் ஷீட் கிடைக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் சத்யராஜ் அவர்கள் முன்பு மாதிரி தமிழ் சினிமாவில் அவர் நடிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லைன்னு சொன்னாலும் பழைய சத்யராஜ் அவர்களை நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மனைவி 4 ஆண்டு காலமாக வந்து பார்த்திங்கன்னா கோமாவில் இருந்துகிட்டு இருக்காங்க. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக கோமாவில் இருந்துகிட்டு இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளை, அதாவது பசங்க என்ன தான் வளர்ந்து பெருசானா கூட அவங்க மனைவி இருக்கிற இடத்துல அவர் தானே இருக்கிறாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவையும் இழந்துட்டார். ஸோ அடுத்தடுத்து துயரமான சம்பவங்கள் வந்து சத்யராஜுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் 4 ஆண்டு காலமாக அவங்க துணைவியார் வந்து இப்படி கோமாவில் இருக்கிறாங்கிற செய்தியே லேட்டாக தான் வந்திருக்குது. அம்மாவே மாறிட்டார் சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய பொண்ணு வந்து போட்டிருக்காங்க போஸ்ட்டு. தன் மகனை வச்சு சொந்த படமும் எடுத்து தன் மகனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உறுதுணையாக தான் இருந்துகிட்டு இருந்தார். மகளுக்கும் உறுதுணையாக இருந்துகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு உறுதுணையாக தான் யாருமே இல்லை. சீக்கிரமாக குணமாகணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம்.